பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீலவேணி அக்கா கால் பண்றாங்க. சொல்லுங்க நீலவேணி அக்கா, என்ன விஷயம்? ஷைலஜா, நாங்க இப்போ சிவசங்கரி ஸ்டோர்ஸ்ல தான் இருக்கோம். அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க அங்க? என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? என்ன ஷைலஜா, ஏதோ நல்ல செய்தி கேட்ட மாதிரி ஓஹோ அப்படியான்னு கேக்குற? நிச்சயதார்த்த புடவை எடுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா நீங்க இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறேன்னு சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க இப்போ உங்க கடையில தான் இருக்கோம். எதையாவது பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கலாம்ல. உங்க அம்மா கிட்ட சொல்லு ஷைலஜா. சரிக்கா, நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி, அம்மா நிச்சயமா ஏதாவது செய்வாங்க. நீங்க கடையிலேயே இருங்க. சீக்கிரமா புடவை எடுத்துட்டு போயிடாதீங்க. போன்ல யார் சைலஜா? நிலவேணி தான் போன் பேசிட்டு இருக்காங்கம்மா. ஸ்பீக்கர்ல போடு. அக்கா, அம்மா பேசுறாங்கக்கா. நிலவேணி, நான் சிவசங்கரி தான் பேசுறேன். என்ன உன் பிரச்சனை சொல்லு. என் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சது தானே. என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு உங்க கடையில தான் வந்து புடவை எடுத்துட்டு இருக்கோம். நானும் அவங்க கூட தான் இருக்கேன். நீங்க தானே இந்த நிச்சயதார்த்தத்தை தடுப்பேன், கல்யாணத்தை தடுப்பேன்னு சவால் விட்டுட்டு போனீங்க. இப்ப நிச்சயதார்த்த புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம். இன்னும் அமைதியாவே இருந்தா எப்படிங்க? ஏதாவது பிளான் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க. நான் உங்களதான் மழை போல நம்பி இருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதாவது செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா நல்லா இருக்கும்ல. நிலவேணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே கடைக்கு வரேன். சைலஜா, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லியோ நிறுத்தாம ஏன் கடைக்கே வந்து நிச்சயதார்த்த புடவை எடுக்க வருவாங்க. என் பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதையா? எனக்கு என்னமோ அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா முடிஞ்சா நிறுத்திப்பாருன்னு எனக்கே சவால் விடுற மாதிரி தோணுது. அவங்க இந்த அளவுக்கு ஏன் கடையிலே வந்து புடவை எடுக்கிறாங்கன்னா என் மேல அவங்களுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். விடமாட்டேன். நான் இப்பவே கடைக்கு போறேன். இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா என்ன ஆகுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிம்மா, பாரு, போயிட்டு வாங்க. புகழ் அண்ணி வராங்க. எங்கக்கா போன? இந்த புடவை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். நீ எதுக்கு ஒரு வாட்டி பாத்துரு, அப்புறம் உனக்கு பிடிக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கு. இல்ல, நல்லா இருக்கு. ஓகேவா? ஓகே தான். அத்தை தான் கால் பண்றாங்க. பேசு பேசு. சொல்லுங்க அத்தை. அருவி, புடவெல்லாம் எடுத்தாச்சா? எடுத்து முடிச்சாச்சு அத்தை. வெண்ணிலாக்கும் பிடிச்ச கலரா பார்த்து எடுத்தாச்சு. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அத வெண்ணிலா கட்டினா கண்டிப்பா ரொம்ப எடுப்பா இருக்கும். அப்படியா? ஆமா, அவளுக்கு புடவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால. இது ஓகே இல்ல? ஆமா அத்தை, அவ கையாலேயே அவளுக்கு முகூர்த்த புடவையை எடுக்க வச்சாச்சு. நாளைக்கு கலர் பிடிக்கல அப்படி இப்படின்னு எதுவும் குறை சொல்லக்கூடாதுல்ல. ஆமா ஆமா, அதுக்குதான் அவளையே செலக்ட் பண்ண வச்சிட்டோம். அதுவும் சரிதான். அருவி, அங்க வாங்க வேண்டியது வேற எதுவும் இல்லல்ல? அப்ப வீட்டுக்கு புறப்பட்டு வர வேண்டியதுதானே? ஆமா அத்தை, வீட்டுக்கு கிளம்பி வரதான் பாக்கி. வேற எதுவும் வாங்க தேவையில்ல. வெளியே ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். வெளிய ஒண்ணும் இல்லையே. அருவி, மாமா, நம்ம போலாம் மாமா. எதுக்கு இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்மளோட அருமை தெரியாம இவ பண்ண தப்புக்கு சீக்கிரமே தண்டனை அனுபவிப்பா. நீங்க வாங்க நம்ம போலாம். என்ன மாட்டகாசம் பண்றா? இவ கண்டிப்பா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்கற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. பாத்தியா அருவி, நீ எப்பேற்பட்ட பொம்பளைக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு? இதுக்கு தான் இவளுக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். எவ்வளோ திமிரு இருந்தா கடையில் வாங்கி பில் போட்ட புடவையே இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா. அவ மனசு எவ்வளவு கொடூரமா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா. இந்த ஜென்மமெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு போய் சேரதே மேலு. இவளை போய் காப்பாத்தி விட்டுருக்க நீ. மாமா, ஆரம்பத்துல அவ நல்லா தான் நடந்துக்கிட்டா. பணம் வேண்டாம் தான் சொன்னா, அப்புறம் பில் போட ஒத்துக்கிட்டா. ஆனா திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, புடவைய வாங்கி இப்படி பண்ணிட்டா. நாங்க யாருமே இதை எதிர்பார்க்கல மாமா. எனக்கு அங்கேயே அவளை கொண்டு போட்டுலாமான்னு தோணுச்சுமா. ஏய், ஆனா அருவிதான் என்ன தடுத்துட்டா. பக்கத்துல பெரியமாவும் பசங்கள்லாம் இருந்தாங்க. அதான் பேசாம என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நேரம் நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், அந்த இடத்துல அவளை கொண்டு போட்டிருப்பேன். ஆமா, உங்களை யார் நம்ம கடைக்கு போய் படம் வாங்க சொன்னது? வேற கடையே இல்லையா உங்களுக்கு? உங்களெல்லாம் ஆமாத்த, அந்த கடையில புடவை வாங்க நீங்க அனுப்பியிருக்கவே கூடாது. இப்ப பாருங்க, அந்த ராட்சசி முதல் முறையா புடவை எடுக்கும் போது எப்படி அபசகுணமா பண்ணி வச்சிருக்கானு. அவளுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி. நிச்சயதார்த்த புடவையை யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களா? திமிரு பிடிச்சவ. அதனாலதான் இப்படி குடும்பம் குட்டின்னு எதுவுமே இல்லாம அவ தனியா இருக்கா. டேய் ஏண்டா புகழ், நீயாவது அவங்கள வேற கடைக்கு கூட்டு போயிருக்கலாமே. இல்லப்பா, அது வந்து நான் மாமா, செண்பகவல்லி அத்தை நம்ம கடையில புடவை எடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க போனோம். என்ன அருவி, எதுக்கு மறைக்கிறீங்க? என்னங்க, அந்த கடைக்கு போக சொன்னதே நான் தான். நீயா? செண்பகவல்லி அக்கா சொன்னாலும் நம்ம வெண்ணிலாவுக்கு முத முகூர்த்த புடவை எடுக்கிறோமே, அது நம்ம கடையில எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இவங்களை அங்கே போக சொன்னேன். அதுதான் இப்போ தப்பாக போச்சு. அம்மா, நீங்கள் நினச்சதில் எந்த தப்புமே இல்லைம்மா. அதான் அந்த சிவசங்கரி நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவன்னு நல்லாவே தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காகம்மா அந்த கடைக்கு போக சொன்னீங்க? ஆமாம்ப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. என் பேத்திக்கு முதல்ல நிச்சயதார்த்த புடவை எடுக்கும்போது இப்படி ஒரு முடிவெடுத்தது தப்பு தான். இங்க பாரு, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. சாரிம்மா, என்னை மன்னிச்சிரு. உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. நானும் தான் நம்ம கடையில் போய் புடவை எடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த சிவசங்கரி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ பண்ணதை பார்த்ததும் மனசுக்குள்ள ரொம்ப பயந்து போயிட்டேன் பாட்டி. இன்னும் அந்த பயம் என் மனசை விட்டு போகல. நான் மட்டும் எதுக்கும் பயப்படல, ஏன்னா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணதே நானாச்சே. வெண்ணிலா, நடந்தது நடந்து போச்சு. இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத. அவ ஒரு ராட்சசின்னு தெரிஞ்சும் அங்க நம்ம போனது நம்மளோட தப்பு தான். அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலுக்கு நீங்க வேற ஒரு பிளான் பண்ணுவீங்க. என் தம்பி ஏதாவது மறுபடியும் பிளான் பண்ணுவான். மொத்தத்துல நீங்க எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவீங்கல்ல? அதனால தான் நான் அப்படி ஒரு பிளான் போட்டு நிச்சயதார்த்தத்தை இங்க நடத்த சொல்லியிருக்கேன். இங்க பாரு, இதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு நீ ஐடியா சொல்லாத. நிச்சயதார்த்தத்தை எங்க வச்சாலும் நான் நிறுத்ததான் செய்வேன். இதை உனக்காக இல்லைனாலும் என் எதிரிகளை பழி வாங்கறதுக்காகவாவது இதை செய்வேன். நாராயணமூர்த்திக்கும் சரஸ்வதிக்கும் எதிரா இதை நான் செஞ்சே தீருவேன். சரி விடு, உன் ஆசை ஏன் கெடுப்பானே? நிச்சயதார்த்தத்தை இங்கே வைக்கட்டும். ஆனா நிச்சயதார்த்தம் நடக்காது. சரஸ்வதியும் நாராயணமூர்த்தியும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போறாங்க. இப்ப சொன்னீங்கல்ல இதுதான் எனக்கு வேணும். இப்ப எப்படி கோவத்தோட காரியத்துல இறங்குறீங்கல்ல? இந்த ஃபங்க்ஷனை இங்க நடத்தணும்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க அதை நடத்த விடாம தடுத்துடுவீங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். சரி சரி, உன் பிளான நீயே வச்சுக்கோ. நீ கிளம்பு. அவங்க எப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். சரி, அப்ப நான் வரேன் ஷைலஜா. பாத்தியா சைலஜா, இவ எனக்கு பிளான் போட்டு கொடுக்கறா. இவ கொஞ்சம் லூசு தான். என்ன பண்றது, இவளால நமக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கே. ஆமாமா, புகழ், பழைய வீட்டில் வச்சு வெண்ணிலாவோட நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே புரியலையே. உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தோப்பர் சிவசங்கர் இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போய் அவளை மீறி நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியும்? நடத்துகிறோண்ணே, எப்படியாவது பழைய வீட்டில் வச்சு நிச்சயதார்த்தத்தை நடத்தி ஆகணுண்ணே. சிவசங்கருக்கு நாம யாருன்னு காட்டணும்னு இத்தனை நாள் அவன் நம்மளை மிரட்டிட்டு இருந்தால, இந்த நிச்சயதார்த்தத்தையே காரணமா வச்சு நாம அவளை மிரட்டுவோம். இல்லடா, அவன் இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டா. அவ மனசை மாத்தி எப்படி ஒத்துக்க வைக்கணும் தான் நாம யோசிக்கணும். இல்லண்ணா, எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. அவகிட்ட போய் நிச்சயார்த்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு கேட்டா அவ எப்படி கொடுப்பா? ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனை தடுக்கிறதுக்காக ஒத்த காலில் நிற்கிறா. அவளை கேட்டு என்ன பண்ணுறது? ஒருவேளை அப்படியே அவள் பெர்மிஷன் கொடுத்தாலும் அதில் அவள் ஒரு பிளான் வச்சிருப்பா. பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷனை நிறுத்த ஏதாவது பிளான் பண்ணுவா. ஏற்கனவே அவளுக்கு தெரியாமல் தானே இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நினச்சோம். இப்போ அவகிட்டே போய் கேட்டால் அவள் சும்மா விட்டுருவாளா? அவளுக்கு லட்டை தூக்கி கொடுத்த மாதிரி அசால்ட்டா அவன் நினைச்சா சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பா. நாம எதுக்கு நான் அவகிட்ட போய் ஏமாறணும்? இந்த வாட்டி நாம அவளை ஏமாத்துவோம். ஆமா புகழ், நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். சரி, இப்போ என்னதான் பண்றது? அக்கா ஆசைப்பட்டா நாமளும் போல்டா நடத்தி காட்டுறோம்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு ஏதாச்சும் செஞ்சாகணும்ல. இதில் ரெண்டு விஷயம் இருக்குண்ணா. ஒன்று, சிவசங்கரே நமக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஆனால் அது நடக்காது. இல்லைன்னா சிவசங்கரிக்கு தெரியாமல் அந்த வீட்டில் நாம் ஃபங்க்ஷன் நடத்தணும். இல்லை புகழ், இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அவள் பெர்மிஷனும் கொடுக்க மாட்டா, இந்த ஃபங்க்ஷனை நடத்தவும் முடியாது. பேசாமல் இதை நம்ம விட்டுருவோமேடா. வேற ஏதாவது முடியாதுண்ணா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். இப்போ என்ன, சிவசங்கரிக்கு தெரியாமல் நாம் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். ஆனால் போக முடியாது. அதுக்கு பதிலாக சிவசங்கரியே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டா? டேய், அவளை எப்படி அந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ண வைக்க முடியும்? இதை பாரு, அவளா காலி பண்ணாதான் உண்டு. பேசாம ஒன்று பண்ணுவோமா? ஆமாண்ணா, ஒருவேளை நான் வரலன்னு அருவி வெளியே வந்து பார்த்தாலும் பாப்பா, அதனால இப்பவே மறைவா இருந்துக்கலாம், சரியா? டேய் தம்பி, நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீ போய் பேச அவகிட்ட. போ வாண்ண. டேய், நீ எதுக்குடா இப்ப ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? இங்க பாரு, நல்ல காரியமா போகும்போது நீ குறுக்க வந்து உன் மூஞ்செல்லாம் என்கிட்ட காட்டாத. நான் போற காரியம் விளங்கவே விளங்காது. விளங்காதான் அதான் நீயே சொல்லிட்டியே விளங்காதுன்னு. ஆனா நான் உனக்கு வழி விட்டேன்னா என் குடும்பத்துல நல்ல காரியமே நடக்காது, புரியுதா? என்னடா சொல்ற? சும்மா தேவையில்லாம எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. வண்டி எடுத்துருவானே, வண்டி எடுத்துருவா. வண்டியில போகல, சீக்கிரம் வண்டியில ஏறு. வண்டி என்ன போலாம். என்னடி டேய், விடுங்கடா, விடுங்கடா சொல்றல. மரியாதை விடுங்கடா. தேவலமே என்னங்கடா கூட்டிட்டு போறீங்க? டேய் விடுங்கடா. சத்தம் போடாம வந்துரு, இல்ல அப்படியே உன கொன்னு வெளிய தூக்கி போட்டுருவேன். என்ன சொன்னே? எங்க வீட்டு நிச்சயார்த்தத்தை நிறுத்த போறியா? எங்க வீட்டு நிச்சயார்த்தம் எப்படி நடக்க போகுதுன்னு பாரு. டேய் என்ன கடத்திட்டு போயிட்டா? நிச்சயதார்த்தம் எந்த தடங்களும் இல்லாம நடந்துருன்னு பாக்குறீங்களா? அது நடக்காதுடா. என்னை எங்க அடைச்சு வச்சாலும் சரி, இருந்த இடத்துல இருந்தே நான் அந்த நிச்சயதார்த்தத்தை தடுப்பேன்டா. எங்க கையில மாட்டிட்டு இருக்கும் போதே இவ்வளவு தூங்கா பேசுறியா? அவ்வளவுதான் உன்னை சொல்லிட்டேன் நானு. டேய் புகழ், அவளால எதுவுமே பண்ணவே முடியாதுடா. சும்மா இப்ப நம்மள மிரட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. அவளை அடைச்சு போட்டா அவ அங்கிருந்து மாயாஜாலம் பண்ணி அப்படி இங்க வந்து இந்த நிச்சயத்தை தடுத்துருவாளமா? ஏய், இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க, எங்க கிட்ட வேணாம். டேய் நான் சிவசங்கரிடா. நான் எங்க இருந்தாலும் நான் இருக்கிற இடத்த மட்டும் இல்லை, நான் பார்க்குற இடத்த மட்டும் இல்லை, நான் நினைக்கிற இடத்த எரிச்சிருவேண்டா. ஏய் நான் சிவசங்கரிடா. டேய் நானும் சிவசங்கரிடா. ஏய் நானும் சிவசங்கரிடா. சிவசங்கரி சிவசங்கரி சிவசங்கரி, அவ்வளோதான். அம்மா சிவசங்கரி சிவசங்கரி. பார், ஓ மிரட்டலுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கி நிச்சயார்த்தம் நடக்க தான் போகுது. இந்த பாரு, அது மட்டும் இல்லை, அந்த நிச்சயதார்த்தத்தில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது. ம், அதை இப்போ உனக்கு சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் போயிடும். நீ நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க. ம் டேய், எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாரு, நான் கடைசியாக எச்சரிக்கையாக ஒன்று சொல்கிறேன். தேவையில்லாமல் இந்த சிவசங்கரி கிட்ட மோதாதீங்க, மரியாதையை இறக்கி விட்டுருங்க. இல்லைன்னா இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துல எந்த விசேஷமும் நடக்க விடாம பண்ணிடுவேன். பண்றி பார்க்கலாம். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, வாயை மூட்டு வந்துரு. அதே மாதிரி இன்னொரு சிவசங்கரின் மட்டும் சொல்லாத, எங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. பேரை கேட்டாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. டேய் வா ஓடுங்க, பாஸ்டா போன தப்பு பண்றீங்கடா. சைலண்டா வந்துரு சொல்லிட்டேன். ஏய் ஏய் கம்முனு உட்காரு. அருவி, நம்ம ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் மாப்பிள்ள வரலையம்மா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குமா, அவருக்கு இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் போகலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்னை பார்க்க தயங்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, அவரே தான்ப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு. உங்கள் அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அவரை கோயிலுக்கு வர சொல்ல முடியுமான்னு அவரே தான்ப்பா கேட்டாரு. அவர் நிச்சயம் வருவாரு, அப்படி வரலனாலும் ஏதாவது முக்கியமான காரணமா இருக்கும். அருவி, நானும் மாப்பிளையும் பழையபடி பழகணும்னு நீ ஆசைப்படுறது நியாயமானதுதான். என்ன இது எல்லாம் ஒரே மாய மந்திரமா இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. புகழும் அவாய்ட் பண்றான், கலையும் அவாய்ட் பண்றான். அந்த சிவசங்கருக்கு என்ன ஆச்சு? ஈஸ்வர் இங்க வாப்பா. தோரமா சொல்லுங்கம்மா. இத பாரு, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. புகழை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான், கலையை கேட்குறேன் அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். மா எதுக்குமா எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அதனால தான் இப்போ உன்னை கேட்குறேன். இந்த பாரு, அந்த சிவசங்கரி எங்க போனா? வீடு பூரா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படியே ஃபங்க்ஷன் வீடா மாத்தி வச்சிருக்கீங்க. அவ எப்படி ஒத்துக்கிட்டா? அவளை என்னதான் பண்ணீங்க? என்ன இதான் எனக்கு தெரியணும். யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ தான் இப்ப சொன்னல பதில் சொல்றேன்னு சொல்லு. மாமா மாமா அந்த விஷயம்லாம் இப்ப எதுக்குமா? இதெல்லாம் அதுவா உங்களுக்கு தெரிய வரும். அப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தானே. ஃபர்ஸ்ட் அத பாப்போம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பறேமா. இதுக்கு அவங்களே மேல் டேய் 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 ஈஸ்வர் என்ன எடுத்து வைக்கல இல்ல நீ? டேய் புகழ் இங்க வா மாமா. நீயாவது சொல்லுடா, சிவசங்கரி எங்க? என்னாச்சு சொல்லு. இப்ப சிவசங்கரி எங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே. இப்ப நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதில்ல, அப்ப கரெக்டா சிவசங்கரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துருவா. இந்த ஃபங்க்ஷனே அவங்க முன்னாடி தான் நடக்க போகுது. மா ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, சரிங்களா? இவன் என்னதான் சொல்றான்? ஃபங்க்ஷன் அவங்க முன்னாடி நடக்கும்னு சொல்றானே. என்ன இது ஒண்ணுமே புரியலையே. எல்லாருமா சேர்ந்து என்னமோ பண்றாங்க, அது என்னன்னு தான் தெரியல. வணக்கம் வணக்கம். உள்ள போங்க போங்க. இந்த சிவசங்கரி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படி எங்க தான் போய் தொலைஞ்சா? அவ வீட்டையே இவனுங்க இப்படி பண்ணியிருக்கானுங்கன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரஸ்வதி, சிவசங்கரி என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்க தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, அதேதான். என்ன ஆனா? இதையே தான் நானும் அவனுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்கம்மா. ஏதோ எல்லாம் நல்லபடியா போற மாதிரி தோணுது. சொந்தக்காரங்க எல்லாம் வேற வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை பசங்க நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வெண்ணிலா சந்தோஷமா ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு இருக்கா. விட்டா இவங்க எல்லாரும் இந்த வீட்லயே செட்டில் ஆயிடுவாங்க போல் இருக்கு. சிவசங்கரி வந்தா அவளுக்கு இந்த வீட்டுல தங்க இடம் இருக்காது போல் இருக்கு. ஒன்னு பண்ணலாமா சரஸ்வதி? சிவசங்கரி வந்தா அவளை அப்படியே அடிச்சு துரத்தி விட்டுருவோம். அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி மெதுவா பாருங்க. ஆமா ரவி, அவங்கள பார்த்தா எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. இங்கே நிற்கிறாங்கன்னா ஒரு வேலை சிவசங்கரியோட ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுக்கு இங்கே நிற்கணும்? ஒருவேளை அவங்க பெரிய பாவம் அவங்க குடும்பமும் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாங்களா? ஒருவேளை இந்த வீட்லேயே கூட இருக்கலாம். எதுக்கும் நம்ம பின்பக்கம் வழியாக போய் பார்க்கலாம். சரி அருபே, எப்படியே போனால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம அப்படியே முன்னாடி போகிற மாதிரி போயிட்டு அப்படியே பின்னாடி போகலாம். ஓகேவா? போ. டேய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. சரி, எங்கே போனாங்கன்னே தெரியலையே. சும்மா அங்கே போய் பார்க்கலாமா? ஆ, அப்படி போய் பார்க்கலாம். Wah. Yo para mar. Hey, awasar brother. Ha. இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. வா. ஓ, புகழ், முன்னாடி கதவு பூட்டி இருக்கு, பின்னாடி கதவு திறந்திருக்குன்னா அப்ப அவங்க உள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ சத்தம் போடாம இரு, மெதுவா போய் பார்க்கலாம். வா. என்ன பண்றது? எங்க போய்மா? இங்க தானே வந்தாங்க, எங்கடா போனாங்க? ஏய், என்னாச்சுன்னு போய் பாருங்கடா. என்னப்பா சத்தாங்க? ஏய், என்னாச்சு? போடா, அப்படி போடா, புடுறாங்களே. என்னடாச்சு? என்னாச்சு? ஏய் ஏய் எதிர்பார்க்கல புகழ். இல்லன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்க விட்டுருக்க மாட்டோம். நாங்க எச்சரிக்கையா தான் இருந்தோம் புகழ். நல்ல வேலை நீங்க உள்ள இருப்பீங்கன்னு சந்தேகப்பட்டு வந்தோம். இல்லன்னா நாங்க இந்நேரம் திரும்பி போயிருப்போம். நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ரவுடி பசங்க வந்து மடக்கி பிடிச்சி எங்களை கட்டி போட்டாங்க. அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாம போச்சு புகழ். இல்லைன்னா நம்ம ஆளுங்களை கூப்பிட்டுருப்பேன். இவனுங்க வேற யாரும் இல்லப்பா, அந்த சிவசங்கரி அனுப்புன ஆளுங்க தான். இப்பவே நம்ம ஆளுங்களை போன் பண்ணி வர சொல்லி இவனுங்களை கட்டி வைக்க சொல்றேன். நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு வந்து இவனுங்களை கவனிச்சுக்கலாம்.